வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணிக்கிருவோம். இந்தளவுக்கு ஸ்லைஸாக போடுறீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். ரொம்ப மொத்தமாக இருந்துச்சுன்னா வதங்க லேட்டாகும். தக்காளியை வெட்டிட்டு இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய் மாதிரி இருக்கும். ஸோ இந்த பகுதியை நீங்கள் கட் பண்ணி எடுக்கிறது நல்லது, ஏன்னா உடம்புக்கு சேராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். தக்காளியுமே இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும். அதுக்காக தான் நான் ஸ்லைஸாக போடுறேன். 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறோம், 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு மல்லித்தழை. 1 கிலோ சிக்கனை நல்லா கழுவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. 200 ml தயிர் எடுத்துக்கோங்க. பிரியாணி இல அன்னாசி பூ பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 1.5 கிலோ பாஸ்மதி எடுத்துருக்குறோம் நம்ம. 1 கழுவு கழுவிட்டு அப்படியே ஊற வச்சிட்டோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சிட்டோம். சட்டி அடுப்பில் வச்சிட்டோம். சட்டி காஞ்சிருச்சு, நம்ம வெங்காயத்தை போட்டுக்குருவோம். வெட்டி வச்சு எல்லா வெங்காயத்தையும் சேர்த்துடணும். 1/4 லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்குருவோம். உங்கள்கிட்ட என்ன எண்ணெய் இருக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம பட்டை ஏலக்காய் கிராம்பு இந்த ஐட்டம் எல்லாத்தையும் சேர்த்துக்குருவோம். சேர்த்து லைட்டாக வதக்கிடுவோம். மல்லித்தலையை சேர்த்துக்குருவோம் இந்த டைமில். ஸோ நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின பிறகு தான் நம்ம வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துருக்குறோம். அடுத்ததான் மல்லித்தலை சேர்த்துருக்குறோம். இந்த மாதிரி பொன்னிறமாக நல்லா வெங்காயம் வதங்குச்சுன்னா சாப்பாடு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணி இவ்வளோ நேரம் வதக்குனது. ஸோ அடுப்பு சின்னதுங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அதே அடுப்பு கொஞ்சம் பெரிய அடுப்பு வச்சுருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் வதங்கிடும். ஸோ நல்லா இந்த கொத்தமல்லியும் வதங்கி வரட்டும். அடுத்ததாக புதினாவை சேர்த்துக்கிறோம். கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கு பிறகு தான் நம்ம புதினாவை சேர்த்துருக்குறோம். புதினா சேர்த்தகையோடு நல்லா கிண்டி விட்டுக்கிருங்க. அடுத்ததாக பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கிடுவோம். காஷ்மீரி மிளகாத்தூள் தான் நம்ம போட்டிருக்குறோம். ஸோ மிளகாத்தூள் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிடுவோம். இந்த அளவில் நீங்கள் செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் நம்ம செய்ய போகிற பிரியாணி. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா கிண்டி விட்டுக்குருவோம். அடுத்ததான் நம்ம தக்காளியை சேர்த்துக்குவோம். அதோட சேர்த்து நம்ம எடுத்து வச்சு போய் குடிக்குவோம். தக்காளி வதங்கின பிறகு நம்ம தயிரை சேர்த்துக்குருவோம். தயிர் மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம், எலுமிச்சம்பழம் நம்ம சேர்க்க கிடையாது. ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம 1 லிட்ரு 200 ml தண்ணி வைக்க போகிறோம். நம்ம இது வந்து ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருவோம். நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளாட்டியும் நம்ம அரிசியை ஆஃப் பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். இன்னொரு பாத்திரத்தில் 4 லிட்ரு தண்ணி வச்சுருக்குறோம். தண்ணி லேசாக சூடாயிருச்சு. இப்போ இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடுவோம். மசாலா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் சிக்கனை நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம். சிக்கனை சேர்த்து 10 நிமிஷம் வேக விடுங்க. தண்ணி நல்லா சூடாயிருச்சு. அரிசி நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம். ஸோ அந்த அரிசியை பண்ண சேர்த்துட்டோம். கரெக்டாக 2 நிமிஷம் வேக விடுவோம். ஹாஃப் பாயில் வந்தால் போதும் நமக்கு. 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஹாஃப் பாயில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துக்குவோம். வடிகட்டி எடுத்தாச்சு நம்ம. இப்போ இந்த சாப்பாட்டை நம்ம மசாலாவோட ஆட் பண்ணணும். தண்ணி நல்லா கொதிச்சுட்டுருக்கு. நம்ம மசாலா தண்ணியோட சேர்த்தாச்சு. ஹாஃப் பாயில் தான் வேக வச்சுருக்கோம். ஜஸ்ட் 2 நிமிஷம் தான் வச்சோம். நல்லா அப்படியே பொழுப்பி விடுங்க. அரிசி நம்ம போட்டதுக்கு பிறகு மேலாப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். இந்த அரிசியெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். மேற்கொண்டு வச்சிருக்க தண்ணியே ஊற்றுறோம். அரிசி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம். ஸோ இதை இப்போ வந்து நம்ம தம்மில் போடணும். ஆல்ரெடி நம்ம சாதம் வடித்த தண்ணி இருக்குல்ல, அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நம்ம மூடி போட்டு மூடின பிறகு அதுக்கு மேலே வச்சு தம்மில் போட்டுருவோம். இந்த சைட்லேருந்து ஆவி வரணும். இந்த மூடியோட சைட்லேருந்து ஆவி வர்ற வரைக்கும் நம்ம தம்மில் வச்சுருப்போம். லேசாக ஆவி வந்துருச்சு. அந்த டைமில் நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி ஒரு லேசாக ஒரு கிண்டி கிண்டி விட்டுக்குருவோம்.
ஆல்மோஸ்ட் தண்ணி வத்திருச்சு. லேசாக கிண்டி விட்டுட்டோம். மறுபடியும் மூடியை போட்டு ஒரு 5-லேருந்து ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு தம்மில் போட்டுருவோம். அது மேலே தட்டியை வச்சுருங்க. அவ்வளவு தாங்க, மெட்ரோ ஸ்டைலில் வாட்டி பிரியாணி ரெடிங்க, செம்ம டேஸ்டாக இருக்குங்க. ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி ரெண்டு பச்சை மிளகாவை அதோட சேர்த்து அப்படியே தயிரை போட்டு கலக்கல கலக்கலன்னு கலக்கி விட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பை போட்டு சாலட் ரெடி பண்ணி அது கூட அந்த வடி பிரியாணியை வச்சு சாப்பிட்டா சும்மா அப்படி தாங்க இருக்கும். அப்படியே சொல்லும் போதே எனக்கு நாக்கில் எச்சி உருது, பசி வேற ஒரு பக்கெட்டு, ஈரக்குலையெல்லாம் பிச்சு எடுக்குது. இப்போ போய் ஒரு கட்டு கட்ட போகிறோம் நாங்கள். நீங்களும் வாங்க, மறந்துடாமல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். மறந்துடாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, போற பக்கம் குட்டி மணி தட்டிட்டு போயிருங்க. குட்டி சுட்டிஸ்களுக்கு செஞ்சு தாங்க, ரொம்ப ருசியா இருக்கு.